பிஎஸ் பிளவ்மேன் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் விஷன் போயம். அடுத்த டாபிக் த காமெடி ஆஃப் எரர்ஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின பிளே. ஸோ இந்த பிளேயில் என்னென்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பிளேங்க, இது ஒரு காமெடி பிளே. ஸோ ஈகன் அப்படிங்கிறவங்க எமிலியாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஷிப் ரேக்கில் பிரிஞ்சு போயிடறாங்க. அந்த சமயத்தில் எமிலியாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதே சமயத்தில் வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த ரெண்டு ட்வின்ஸும் பிரிஞ்சு, அப்பா சைடு ரெண்டு ட்வின்ஸும் அம்மா சைடு ரெண்டு ட்வின்ஸும் பிரிஞ்சு போயிடறாங்க. அதில் ஒருத்தவங்களை வந்து அந்த பையனுக்கு அடிமையாக வளர்த்துட்டே வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடறாங்க, தனித்தனி இதை எழுதுக்கு போயிடறாங்க, நாட்டுக்கு போயிடறாங்க, இந்த வணிகம்லாம் செய்ய முடியல. ஸோ தன்னோட குடும்பத்தை ஒன்று இணைக்கிறதுக்காக ஈகன் ஒரு பக்கம் சுற்றுறாரு, அவரோட தம்பி ஒரு பக்கம் அப்பாவை தேடி வராரு. இந்த குழப்பத்துக்கு இடையில் மறுபடியும் அவங்களோட பிரிஞ்ச குடும்பம் அவங்களுக்கே தெரியாமல் ஒன்று சேர்ந்துருது. கடைசியில் எல்லாமே வந்து ஹாப்பியாக முடிஞ்சு போயிடுது. அதுதான் இந்த காமெடி ஆஃப் எரர். இப்போது நமக்கு க்வெஸ்சன் டைம். ஷேக்ஸ்பியரோட பிளேயில் எந்த விதமான யூனிட்டிஸும் மூணையும் ஒன்றா சேர்த்து கடைப்பிடிச்சதே இல்லை, ஆனால் இந்த பிளேயில் அவர் ஒரு யூனிட்டியை கடைப்பிடிச்சிருக்காரு. அது என்ன?